ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் கிளாஸ் 12 எக்ஸசைஸ் 8.4 லெட் டபிள்யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இஜெட் 1/√(x²+y²+z²) வேர் திஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். ஈக்குவல் டு 0 வந்தால் 1/0 இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இந்த ரூட் வந்து நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். அப்போ என்ன வரும்னா x²+y²+z²⁻¹⁻⁻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 ⁻
லெஃப்ட்டு கொண்டு வரப்போ எக்ஸ் பவர் மைனஸ் ஆகும் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ ஃபார்முலா என்ன, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், இது ஃபார்முலா. ஸோ என் இன்ட்டு அது டோட்டலாக உள்ள எக்ஸ்னு வச்சுக்க, தென் என் மைனஸ் ஒன் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷன்னா இது ஃபுல்லாக இன்னர் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை மட்டும் பண்ணால் போதும், மீதி வந்து என்னாயிரும் ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். வேணால் பிகாஸ் வி ஆர் டூயிங் பார்ஷியல் டெரிவேட்டிவ், ஸோ எக்ஸ் அலோன் வி ஆர் டெரிவேட்டிவ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இந்த இதில் கூட இந்த டூவும் டூவும் என்னாயிரும் கேன்சல் ஆயிரும், சரி பரவாயில்ல எழுதியாச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பை டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டூ. இதில் இந்த ஸ்டெப்பில் வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே எக்ஸு இல்லையா. ஸோ மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பை டூ. ஸோ இது வந்து டோ டபிள்யூ பை டோ எக்ஸு. ஆக்சுவலாக இங்கே வந்து சிமிலர்லி அப்படின்னு போட்டுட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய், இங்கே எக்ஸுக்கு மேலே என்ன வரும் ஒய், இந்த மைனஸ் த்ரீ பை டூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவில் செகண்ட் ஆர்டர். ஸோ டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். ஸோ திஸ் இஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் என்ன இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸு தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பை டூ. ஸோ இது வந்து யூவி மெத்தட் எடுக்கணும். ஸோ இது யூ, இது கம்ப்ளீட்டாக வி. ஸோ ஃபார்ம்லா என்ன, யூவி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் பார்சல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ இங்கேயும் எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்குது, இங்கேயும் எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்குது. தட்ஸ் வை வி ஆர் டேக்கிங் யூவி டேஸ் மெத்தட். அப்போது ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ். ஸோ மைனஸ் த்ரீ பை டூ ஃபார்ம்லா என்ன, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷன் இது, இதுதான் இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இங்கே டூ எக்ஸ். ஸோ ஒரு பார்ட் வந்து ஓவர். இதில் இந்த டூவும் டூவும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. சரி, இதில் பாரு இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தியா, இந்த மைனஸை நான் கவனிக்கலை. ஸோ இந்த மைனஸ் எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கணும். அப்போ டோட்டலாக இங்கே மைனஸ். அதே மாதிரி இப்போ நம்ம யூ வி டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், வி யூ டேஸ். ஸோ ப்ளஸ் வி அப்படி எழுதிக்க, வி என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் தென் மைனஸ் த்ரீ பை டூ இன்ட்டு யூ டேஸ். யூ என்ன, மைனஸ் எக்ஸு, அப்போ மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் தென் ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ இதை மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ மைனஸ்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் மைனஸ் 3/2. இது என்னது? டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சிமிலர்லி அப்படின்னு போட்டு டைரக்டாக டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் ஸ்கொயரும் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ இஜட் ஸ்கொயரும் எழுதிடலாம். இப்போ இங்கே என்ன வரும்? 3 ஒய் ஸ்கொயர், இது 3 இஜட் ஸ்கொயர். அந்த டேர்ம்ஸை அப்படி எழுதிடும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் மைனஸ் 3/2. இப்போ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணோம். என்ன குவெஸ்டனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணுறப்ப என்ன வரும்? இது 3 காமனாக எடுத்துக்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஜட் ஸ்கொயர், தென் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஜட் ஸ்கொயர் மைனஸ் 5/2, தென் மைனஸ் அடுத்தது இதை ஆட் பண்ணிக்க. ஸோ இங்கே இங்கே ஒரு கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ 3 வருமா? ஸோ 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் மைனஸ் 3/2. இப்போ இதோட பவர் என்ன? 1. இங்கே மைனஸ் 5/2. ஸோ 1 - 5/2 அப்படின்னப்போ 2 - 5/2, தேர்ஃபோர் மைனஸ் 3/2. ஸோ 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து ஆட் பண்ணியாச்சு, தென் இஜட் ஸ்கொயர் மைனஸ் 3/2. இது வந்து மைனஸ் 3/2 மாறிடுச்சு, ஏன்னா இந்த பவர் 1 இந்த மைனஸ் 5/2 ஆட் பண்ணுறப்ப மைனஸ் 3/2, தென் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஜட் ஸ்கொயர் மைனஸ் 3/2. ஸோ இதே டேர்ம் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 0. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், நல்லா கோத்ரூ பண்ணிக்க. நெட்டில் ஈக்குவல் போட்டுக்கேன்.